நம்ம இந்த வீடியோவில் வந்து திருப்பதியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து திருப்பதி வந்து சென்னையிலேருந்து கிளம்பி போய்ட்டுருக்கோம். இது வந்து ஒரு 133 கிலோமீட்டருன்னு வந்து போட்டிருக்கு. சரி, நாங்கள் பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் ஊத்துக்கோட்டையை வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ போகிற வழியில் வந்து நிறைய பெருமாள் கோவில்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரீச் பண்ணி நம்ம வந்து தங்கி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 நாங்கள் ஜேர்னி டைமாக எடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இப்போ சாதாரணமாக நீங்கள் திருப்பதி போகிற மாதிரி இருந்தால் 4 போயிடலாம். பஸ்ஸில் போனதாக 4 ஆகும், ட்ரெயினும் சேம் தான் வரும். இப்போ நாங்கள் பைக்கில் போகிறதுனால வந்து சில இடங்களை வந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே தங்கி அதுக்கப்புறம் தரிசனம்லாம் பண்ணிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்கோட்டை டு நாராயணவனம், அதுக்கப்புறம் வந்து ரேணிகுந்தா திருப்பதி, இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் போன டைம் வந்து சூப்பரான கிளைமேட் இது, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப மழை வர மாதிரி ரொம்ப இருந்துச்சு. இப்போ நாங்கள் போகிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராம பகுதியாக இருக்குது. ஃபுல்லாக இங்கே வந்து மணல், ஆற்றுலேருந்து மணல் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுவும் பார்க்க முடியுது. இது ஆந்திரா பார்டர், சாரி தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணி ஆந்திராவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு 60 சாலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சின்ன சாலை தான், அதில் தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி நிறைய பைக்ஸு கார் எல்லாமே பார்த்தோம். இப்போ நாங்கள் நிறைய முறை வந்து நாங்கள் திருப்பதி போயிருந்தாலும் வந்து பைக்கில் வந்து ஒரு முறை கூட போனதில்லை. சரி, இந்த டைமாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் எடுத்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் CT 100 எடுத்திருக்கோம். ஏன்னா இது மைலேஜ் ரொம்ப தரும், சரி அந்த பிளான் பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஊத்துக்கோட்டையிலேருந்து இப்போது காலையில் வந்து ஒரு 7:30 டைம் இருக்கும். அப்போ நாங்கள் கிளம்புனோம். இப்போ வந்து ஒரு 8:30 கிட்ட வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து நிறைய வியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது. என்னால் இந்த லெஃப்ட்டு ரைட்டு பார்த்திங்கன்னா நிறைய மலைகள், அப்புறம் வந்து வயல்வெளிகள்லாம் ரொம்பவே இருக்குது. இப்போ நீங்கள் சிட்டியில் இருந்துகிட்டே நீங்கள் இந்த கிராமப்பகுதியில் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கும் போதே. கடைகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடையும் இல்லை, பெட்ரோல் பங்க்கும் இல்லை இந்த ரூட்டில். நீங்கள் வந்து நெல்லூர் அந்த ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்க்கு இந்த வசதி எல்லாமே இருக்குது. இது கிராமப்பகுதிக்குள்ளே போகுதுனால எந்த ஒரு பெட்ரோல் பங்க்கு அப்போ கடைகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கடைகள் எதுவுமே கிடைக்காது. கடைகள் இருக்கிற பகுதியில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாகவே வயல்வெளி தான் இந்த பகுதியில். இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 வந்து ட்ராவல் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். இப்போ நாங்கள் அதை தேக்கி தான் போயிருக்கோம். ஃபைனலாக வந்து நாங்கள் திருப்பதியை போய் ரீச் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். இந்த ரூட்டில் வந்து நாங்கள் நைட்டில் தான் வந்திருந்தோம். பஸ்ஸில் வரும்போது லாஸ்ட் டைம் வந்து திருப்பதி போகும்போது ரிட்டர்ன் வரும்போது பைக்கில் வராமல் நாங்கள் பஸ்ஸில் தான் நைட்டில் வந்திருந்தோம். ரொம்ப இருட்டாக இருந்ததுனால இந்த வியூஸு இந்த கிராமப்பகுதியெல்லாம் எங்களால் பார்க்க முடியாமல் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயம் எங்களால் பார்க்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளே விளையிற சில பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறி எல்லாம் வந்து அவங்க மெயின் ரோட்டில் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாமே அவங்களுடைய தோட்டத்தில் வந்து விளையுதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து தமிழ் நல்லா பேசுகிறாங்க. இது திருப்பதி ஆந்திராவில் இருந்தாலும் வந்து தமிழ் மோஸ்ட்லி தெரியுது எல்லாருக்கும். நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க. இந்த தெலுங்கு இருந்தாலும் வந்து தமிழ் நல்லாவே பேசுகிறாங்க. நீங்கள் ரேட்டு பேசி கூட வாங்கலாம். இப்போ நீங்கள் வர ரூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 2-way மாரி. பஸ்ஸும் இந்த சைடு வரும், லாரியும் இந்த சைடு வரும். அந்த ரூட்டு தான் இது, ஒரே ரோடு தான் இது. ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி தான். இப்போ நீங்கள் ஊத்துக்கோட்டையிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரே ரோடு வந்து பெரியபாளையம், பெரியபாளையத்துலேருந்து ஊத்துக்கோட்டை, ஊத்துக்கோட்டை வழியாக வந்து நீங்கள் வந்து திருப்பதிக்கு டைரெக்டாக போயிடலாம். எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் போகலாம். ஏன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் இது. பொதுவாக வந்து நீங்கள் திருப்பதி சூஸ் பண்ணோன்னா இந்த ரோடு நல்லா சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மி. ஆனால் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நைட்டில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பகலில் வந்து காலையில் வந்து தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நைட்டில் வந்து உங்கள் டிரான்ஸ்போர்ட்டு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பைக்கிலலாம் வரணுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும். இப்போ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக் போஸ்ட் இதெல்லாம் இருக்க பாருங்கள். இது மோஸ்ட்லி வந்து நைட்டில் தான் இந்த செக் போஸ்ட்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்க தான் பிச்சாட்டூர் டேம் அது, சரிங்களா?
இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு ரூட்டு போகுதுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம அந்த ரூட்டுக்கு போகலை, ஏன்னா வந்து நம்ம கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டைம் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணதால் ஒரு 40 கிலோமீட்ரு ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா மைலேஜை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு ஃபால்ஸு ப்ளஸ் வந்து சித்தர் கோவில் அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் எல்லாமே இந்த ரூட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக நான் காட்டுறேன் நாங்கள் எந்தெந்த கோயில் போனோம், ஃபால்ஸு போனோம், அந்தக்கான டீட்டெயிலு, இதுக்கு எவ்வளோ எங்கே ஸ்டே பண்ணோம், எங்கே சாப்பிட்டோம், அந்த டீட்டெயிலை உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் பார்க்குறது தான் பிச்சாட்டூர் டேம். இது வந்து கிருஷ்ணா நதி வந்து இங்கே வந்து தான் ஆரணி ரூட்டுக்காக வந்து பழையர்காட்டில் போய் வந்து கரையை கடக்குது. இது இந்த ரூட் வந்து தண்ணி. இப்போ அந்த இது தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த ஸ்டெயிட் ரோடை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து பச்சை பசேல்னு இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ஏரியா இல்லை, இருந்தாலும் வந்து ஃபாரஸ்ட் மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபுல்லாகவே மரங்கள் அப்புறம் வயல்வெளி தான் எல்லாமே இருக்கும். ஒரு கிராமத்து போகிற மாரி இருக்கும், கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு ஹைவேன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. இது ஃபுல்லாகவே லாரி தான் இந்த சைடு வருது, ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாகவே இது தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது பாருங்கள் ஏரியாவே. ஆனால் கடைங்க வந்து மோஸ்ட்லி நீங்கள் பெட்ரோல் பங்க்லாம் கண்டிப்பாக இந்த சைடு இல்லை, கிடையவே கிடையாது. ஒரு சில இடத்துல இருக்கலாம், அது ரெகுலராக போகிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா இந்த சைடு வந்து டேங்க்கு ஃபுல் பண்ணிவிட்டு போயிடுங்க, அதுதான் பெட்ரு. ஏன்னா இங்கே வந்து டோ பண்ணதுக்கு ஆள்லாம் கிடைப்பாங்களான்னு டவுட்டாக தான் இருக்குது. பெட்ரோல் வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபுல் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து வண்டி வந்து நல்ல கண்டிஷன் உள்ள வண்டியாக கொண்டு போங்க, ஏன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்.